பேரூர் வேலப்ப தேசிகரினுடைய பஞ்சாக்கிர பகருடை, அருள்திரு பேரூர் வேலப்ப தேசிகரின் பஞ்சாக்கிர பகருடை. அந்த நூலில் வந்து இன்னும் குறிப்பு இருக்குது, உங்களுக்கு அந்த குறிப்புகளை தந்துட்டு நான் அடுத்த நூல் பெயர், இன்றைக்கும் அடுத்த நூலுடைய பெயரை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். குறிப்பு தான், 10 நிமிஷம் குறிப்பு எழுதுங்க. அதாவது இந்த இதில் நாம் எழுத வேண்டிய குறிப்புகளை எல்லாம் எழுதுங்க. இந்த மூல வரியில நன்றான சுத்த நெறியால் எனவே சொல்லியே மெய்கண்டான் வைத்தனொரு நூலும் வகுத்துரைத்து பக்தர் குருலிங்க உண்மை என கூறி. அது வரைக்கும் தான் எடுத்திருக்கிறோம், அப்படிதானே? இல்லை, நான் அதை கேட்கல. முழுது நடத்தினது எனக்கு தெரியும், அது அந்த தந்தாளின் பூசை அதிலிருந்து தானுங்க எடுத்திருக்கிறோம். அது ஃபுல்லாக முடிச்சாச்சு இல்லை? ம், இதெல்லாம் இவரு அந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறார், அது அதில் வருதானு எழுதுங்க. இந்த மூல வரிகளோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி எழுதுங்க. அருள் நெறி என்ற ஞான நெறியை குரு உணர்த்துகின்ற நேரத்திற்கு பெயர் தக்க சமயம். தக்க சமயம், அந்த சமயத்தில் அவ்வளோ பயங்கரமான செய்தி சொல்லியிருக்கார் பாருங்க. ஞானம் இல்லாதவர்கள் கூட நமக்கு அருள்நெறி காட்டுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஞானம் இல்லாதவர்கள் கூட நமக்கு அருள்நெறி காட்டுகிறேன் என்று சொல்லுவார்கள். நம் அறிவை மயக்குவார்கள். எனக்கு இப்போ தானே குடிச்சேன் லட்சுமி. ஆ, நம் அறிவை மயக்குவார்கள். அதில் அகப்படாமல் சித்தாந்த செய்வ குருமார்களை அடைந்து, செய்வ குருமார்களை அடைந்து திருமுறை, பண்டார சாத்திரம், 14 சாத்திரம் இவைகளை கற்க வேண்டும். கற்க வேண்டும். இதில் நாம் கற்கும் போது இங்கு ஒரு மாணவருக்கு ஒரு கேள்வி வரும். நீங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா, அதான் முடிச்சுட்டாரு, திரும்ப எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு வேலையை கேள்வி கேட்கறது தானே, புரியுது? அப்பதானே சீக்கிரம் முடியும் கேள்வி கேட்டால் தானே. அதாவது இந்த மூலவரியில வகுத்துரைத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இருக்குதா? கடைசி வரிக்கு முந்தின வரி வகுத்துரைத்து என்பது திருமுறைகளோடு விரிவாக உரைத்து. ஆமாம், இது நேற்று நீங்கள் எழுதலை, அது வேற புக்கு, இது வேற புக்கு, ரெண்டையும் சேர்த்தா தான் நம்ம எல்கேஜிக்கு அறிவு வளரும், புரியுதா? வகுத்துரைத்துங்கிறதுக்கு என்ன பொருள்? திருமுறைகளோடு விரிவாக எடுத்துரைத்து. இந்த வகுத்துரைத்தல் என்பது இந்த இப்போ வரப்போகிற செய்தியை நீங்கள் ஏற்கனவே எழுதலை, சாத்திர தீக்கையில் அடங்கும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லித்தர்றது? எனக்கு யார் சொல்லித்தர்றது? சாத்திர தீக்கையில் அடங்கும். தக்க சமயத்தில் திருமுறை, சித்தாந்தம், பண்டார சாத்திரம் இவற்றை குரு வகுத்து உரைத்தால் அதற்கு என்ன பெயர்? சாத்திர தீக்கை என்று பெயர். நீங்கள் சிவப்பிரகாசத்தை எடுத்து படிச்சீங்கன்னா மிகு நூலால்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யாருக்கிட்ட நீங்கள் ஞான நூல்களை படித்தாலும் அதுவும் ஒரு வகையான என்னது தான், தீக்கை தான், அதுவும் ஒரு வகையான தீக்கை தான். ஆனால் என்னென்னா, நீங்கள் அது எப்போ தீக்கையாக உங்களுக்கு பயன்படும்னா தக்க குருநாதரிடத்தில் சமய விசேடம் வாங்கியிருக்கணும், புரிஞ்சுட்டா? உங்களுக்கு சமய விசேடம் வாங்காத போது இது சாத்திர தீக்கை தான், ஆனால் பொதுவாக தான் வேலை செய்யும், புரியுதா உங்களுக்கு? அதே நீங்கள் சமயம் விசேட வாங்கிட்டு இந்த பாடத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது நேரடியாக சாத்திரத்தீக்கே என்ன செய்யும், வேலை செய்யும். டிகிரி முடிக்காமலே மாஸ்டர் டிகிரி படிக்கலாம், இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம்,
ஆனால் என்னென்னா பெருசாக வேலையே கிடைக்காது. முதல்ல வேலை என்கிட்ட ஒரு அம்மா என்கிட்ட தமிழ் படித்தது, எஸ்இபுரத்தில் ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, சூப்பராக படிக்கும், என் நம்மளை விட நல்லா படிக்கும், ஆனால் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டான். எம்ஏ தமிழ்லாம் முடிச்சுட்டு, ஆம் பிஏ இல்லை, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் சமயம் விசேடம் இல்லாமல் ஞான நூல் கேட்பது பயன் தரும். அதிக பயன் எதில் தான், டீக்கை வாங்கி இந்த ஞான நூலை கேட்கும்போது அதிக பயன். இதற்கான பயனை இது கொடுக்காம என்ன செய்யாது, போகாது, பயன் தரக்கூடாது. நாயன்மார்கள் யாரும் டீக்கை வாங்கிய விஷயமெல்லாம் சேக்கிளார் தனியாலாம் எழுதலை, பயன் தரக்கூடாது. அதுக்காக நாயன்மார்களை நம்மளும் ஒன்று கிடையாது, புரியுதா? அப்படியும் புரிஞ்சிடக்கூடாது, புரியுதா? மல்டி மில்லியனருடைய பையன் எப்படி சொத்து சம்பாதிச்சாங்கிற செய்தி உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஏழை கோடீஸ்வரன் ஆனால் அதுக்கு வரலாறு வேணும். மல்டி மில்லியனருடைய பையன் கோடீஸ்வரன் ஆனதுக்கு என்ன வேண்டியதில்லை, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்பா சொத்தாகவும் வாங்கிக்கிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சது. வாங்க, மேலும் இந்த அருள்திரு பேரூர் வேலப்ப தேசியர் இந்த பஞ்சாக்கிர பக்ருடைய நடத்தும்போது சிவஞான போதத்தை நடத்தியதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஞானி இவ்வாறு செய்திருக்கிறார், அப்படிதானே? அப்போ அதுக்கு என்ன இருக்கணும், முக்கிய காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் என்ன, நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையா, இன்னும் சொல்லலையா அந்த காரணத்தை? இப்போ சொல்ல போகிறோம். முக்கிய காரணம், சிவஞான போதத்தில் 2, 5, 6, 7, 8, 9, 10, 11 என்பவற்றில் தசகாரியம் கூறப்பட்டுள்ளது. அதனால தான் அவர் வந்து இந்த பஞ்சாகர பக்ருடையில நடத்தும்போது பஞ்சாகர பக்ருடையில் இவர் தசகாரியம் சொன்னதுனால எதையும் சேர்த்து நடத்தியிருக்கிறாரு, போதத்தில் சேர்த்து நடத்தியிருக்கிறார். சிவஞான போதத்தில் எந்த நூற்பாலம் இதில் நேரடியாக கனெக்ஷன் ஆகுது, 2, 5, 6, 7, 8, 9, 10, 11 12 தசகாரியம் வராது. இப்போ தான் நீங்கள் எழுதுனீங்க, ஐயரா அன்பின் அரண்களில் செல்லுமேங்கிறதோடைய எது முடிஞ்சிடும், தசகாரியம் முடிஞ்சிடும். அப்போ இந்த கேள்விக்கு எவ்வளோ அழகான கேள்வி, அருள் திரு பேரூர் வேலப்ப தேசிகர் தசகாரியம் நடத்தும்போது சிவஞானம் போதம் நடத்திய காரணம் என்னவென்றால், இவர் பேசிய தசகாரியம் எங்கே இருக்கு, போதத்தில் இருக்கிறது. இதை அடுத்த செய்தி முக்கியமானது, இந்த செய்தியை அம்பலவாண தேசிகரின் சிவஞான போத சிந்தனை என்ற நூலில் நாம் அறியலாம், நாம் அறியலாம். மேலும் நமக்கு இந்த பண்டார சாஸ்திரத்தில் 3 தசகாரியம் இருக்கு, அதில் ஒரு தசகாரியம் சிவஞான போதத்தை வச்சு தசகாரியம் பேசும். உங்களுக்கு வேணா நான் அடுத்த நூலில் தொடங்குறதுக்கு முந்தி சொல்கிறேன், சிவஞான போதத்தை வச்சு தசகாரியம் பேசும். ஆ ஆமாம், இது எதுவும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கா, நின்றுட்டான் பேசும். அதை நீங்கள் இங்கே வந்து புரிந்து கொள்ளணும். மேலும் போயிட்டு தான் இருக்குதா அடுத்தது, இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மூலவரியில் குருலிங்க சங்கமம் இருக்குதா, அந்த குருலிங்க சங்கமத்தோடு கற்றா மனம்போருங்கிற மந்திரத்தை பொருத்தி படிக்கணும். அதே மாதிரி அப்பா இமுத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பா என்ற உண்மை விளக்க மந்திரத்தை சேர்த்து படிக்கணும். என்ற மந்திரத்தை சேர்த்து படிக்கணும். இங்கு என்ன என்ன சந்தேகம்? ஆமா, கற்றாம நம்போர் சேர்த்து படிக்கணும். சிவமே ஆன சிவனடியார பேசுறதுனால சித்தியார் 324 மந்திரத்தை இதுல சேர்த்து படிக்கணும். இதில் சேர்த்து படிக்கணும். அதற்கடுத்து இந்த நூல் முழுவதும் சொல்லியிருக்கிறார்ல, ஆமா, இதே அன்புடன், அதாவது இந்த இடத்துல ஒரு அரிய செய்தியோட நம்ம 5 நிமிஷத்தில் வகுப்பை நிறைவு பண்ண போறோம். இந்த பேரூர் வேலப்பர் தேசிகர் தான்
யாருக்கும் குரு? சிவஞான முனிவருக்கும் குரு. பேரூர் வேலப்ப தேசிகரே யாருக்கு குரு? சிவஞான முனிவருக்கும்.